அல்ஜிப்ரா த பவர் ஆஃப் 5 பிரசன்ஸ் டாப் 5 நியூஸ் ஆஃப் தி ஆர். கொரோனா நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. ஏராளமான தளர்வுகளுடன் கூடிய பொது ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 4 காலை 10:30 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பதிவு செய்ய ஒரே நேரத்தில் 1.5 லட்சம் பேர் முயன்றதால் தேவஸ்தான இணையதளம் முடங்கியது. வரும் டிசம்பர் மாதம் ஏழுமலையானை தரிசிக்கும் வகையில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை திருமலை தேவஸ்தானம் இன்று காலை 11 மணிக்கு ஆன்லைனில் வெளியிட்டது. இந்தியாவிலிருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆன்லைன் மூலம் பக்தர்கள் முன்பதிவு செய்ய முயன்றனர். கொரோனா ஊரடங்கால் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கான கட்டணங்களை செலுத்துமாறு மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து மாணவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. கிரானைட் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் ஜெயச்சந்திரன் அமர்வு ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினர். விசாரணையில் பங்கேற்ற தற்போதைய அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் உதவி நீதிமன்றத்திற்கு தேவைப்படுவதால் அவர்களுக்கு தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டனர். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் மீது ஏறி அந்தரத்தில் ஆபத்தான வகையில் ஆற்றை கடக்கும் நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். Top 5 News of the Hour, presented by Nippon Paint Autumn Fibra, the power of 5.